கவிஞர் வைரமுத்து இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதற்கட்டமா கேப்டனுடைய மறைவு அப்படின்றது எல்லோருக்குமே துக்கமான ஒரு செய்தி, உங்களுடைய அனுதாபங்கள். கலைத்துறையில் ஒரு பெரும் கலைஞனை நான் இழந்திருக்கிறேன். என் பாடல்களை அழகாக பாடிய நடித்து கொடுத்த ஒரு கதாநாயகனை இழந்திருக்கிறேன். என் நீண்டகால நண்பரை நான் பறிகொடுத்து விட்டேன் என்று வருந்துகிறேன். எரிமலை எப்படி பொறுக்கும், நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் என்பதை சிவந்த கண்களோடு திரையில் உச்சரித்து காட்டிய அந்த கலைஞன் இன்று உறங்கிவிட்டார் என்பது எனக்கு சோகத்திலும் சோகம். அவர் திரையில் நல்லவர், அரசியலில் வல்லவர், சினிமாவிலும் அரசியலிலும் டூப்பு போட அறியாதவர். நடிப்பு, பொதுவாழ்வு, கொடை, இந்த மூன்றிலும் அவருக்கு பாசாங்கு இல்லை. மூன்றும் நிஜத்திலும் நிஜமாக இருந்தது, மனசிலிருந்து வந்தது. விஜயகாந்தினுடைய பெரிய சிறப்பு பொது வாழ்க்கையில் ஒன்று உண்டு, ரொம்ப யோசித்து பார்த்தால் அதுதான் அவருக்கு மிகப்பெரிய தனி அடையாளம் என்று நான் கருதுவேன். கலைஞர் மறையட்டும், ஜெயலலிதா மறையட்டும், அதற்கு பிறகு அரசியலை பற்றி நாம் யோசிக்கலாம் என்று பல பேர் கருதியிருந்த காலத்தில் கலைஞர், ஜெயலலிதா என்ற இருவரும் ஆளுமைகளும் அரசியலில் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அரசியலில் குதித்தவர் விஜயகாந்த் அவர்கள். எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் பொது வாழ்வில் தொட்டுவிட்டார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவரை நில்லென்று சொல்லி நிறுத்தி எடுத்து கொண்டது காலம். வருந்துகிறேன். ஒரு நண்பரை இழந்ததற்காக, ஒரு கதாநாயகனை இழந்ததற்காக, பொது வாழ்வில் ஒரு நேசமுள்ள மனிதனை இழந்ததற்காக, ஒரு மதுரைக்காரனை இழந்ததற்காக நான் வருந்துகிறேன். கண்ணீர் விடுகிறது குடும்பம், குடும்பத்திற்கும், கதறி அழுகிறது கட்சி, கட்சிக்காரர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் அரசியலிலும் கலையிலும் நெடுங்காலத்திற்கு நினைக்கப்படுவார். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. இந்த நொடி அவரை ஆற தழுவிக்கொள்ளும் பொழுது உங்கள் அகம் என்ன சொல்லும்னு மட்டும் சொல்லுங்க சார். ஒரு உண்மையான மனிதன் என் மார்போடு இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வேன். அவர் எதையுமே என்னிடம் மறைத்ததில்லை. எனக்கு பிடித்த தலைவர்களை பற்றி கூட பிடிக்காத தகவல்களை சொல்வதற்கு அவர் தயங்கியதில்லை. எனக்கு எது பிடிக்கும், எது எந்த ஒரு மனிதனுக்கும் அவருக்கு எது பிடிக்கும் என்று தெரிந்து பேசுவது ஒரு பாசாங்கு. இவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ உண்மையை மட்டுமே நான் சொல்வேன் என்றிருப்பது ஒரு உன்னதம். அந்த உன்னதங்களில் ஒருவர் விஜயகாந்த். சார், விஜயகாந்திடமிருந்து திரை நட்சத்திரங்கள் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா எதையெல்லாம் பட்டியலிடலாம் சார்? பணிவை கற்றுக்கொள்ளலாம், கனிவை கற்றுக்கொள்ளலாம். நடிப்பு என்பது தொழில் மட்டுமல்ல, சமூகத்துக்கான ஒரு தர்மம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். சார், இத்தனை ஆண்டு காலம் அவர் பழகிருக்கீங்க, அவரோட தோளோடு தோல் நின்று இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. இந்த திரைத்துறை சார்ந்து இல்லாம நீங்க பார்க்கும்போது பேசும்போது எதையெல்லாம் பத்தி கலந்துரையாடுவீங்க சார்? திரைத்துறையில் இருக்கும் போது நாங்கள் கலைத்துறையை பற்றி மட்டுமே கருதி இருக்கிறோம். அதை தாண்டி அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கும் எனக்கும் பெரிய நெருக்கம் இல்லை. சில சந்திப்புகளோடு நான் தனித்திருக்கிறேன். காரணம், கலைஞருக்கு பக்கத்தில் நான் நின்றேன். ஒரு செய்தியை வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். அவருடைய மண்டபம் இடிபடக் கூடாது என்று கலைஞரோடு வாதித்தவர்களில் நானும் ஒருவன். அதற்கான முயற்சிகளில் முனைந்தோம். சற்றொப்ப கிட்டே வந்து அது நழுவிவிட்டது. அந்த உணர்வு அவர் நெஞ்செல்லாம் காலமெல்லாம் நன்றியால் நிறைந்திருந்தது. நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி பாடல்கள் எழுதியிருக்கீங்க, நல்லா கவனிச்சிருக்கோம், மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி மதுரக்காரர் அப்படின்றதுனால அதை ஒப்பிட்டு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு பாடல் எழுதும் போது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், அவர் சொல்லியதை இப்போது சொல்லலாம். இன்னும் எனக்கு அதிகமாக வைரமுத்து எழுதி கொடுக்கலாம். ஏனோ ரஜினிகாந்த் அளவுக்கு எனக்கு எழுத அவருக்கு வாய்ப்பு இல்லையா, மனம் இல்லையா என்று நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறார். நான் சொன்னேன், எனக்கு எல்லா கதாநாயகர்களும் ஒரு நிலையில் வைத்துத்தான் நான் பார்க்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு என்னை வேலை வாங்குவது மாதிரி
இவர் பக்கத்தில் இருந்து வேலை வாங்குவதற்குரிய வாய்ப்பு அவருக்கு இல்லை என்று அவரை புரிந்து கொள்ள சொல்லுங்கள் என்று செய்தி சொல்லிவிட்டேன். நன்றி. இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.